வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி 9-12 வகுப்பு மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் பள்ளிகள் திறக்கப்பட்டது. பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாட்களும் செயல்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் 9-12 வகுப்பு மாணவர்களுக்கு வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் பள்ளிகள் வந்து செயல்பட வேண்டும், சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதன் பிரகாரம் இன்று வெளியான தகவல், பள்ளி மாணவர்களுக்கு சனிக்கிழமை விடுமுறை அளிக்க வேண்டும், தமிழக அரசுக்கு ஆசிரியர் கூட்டமைப்பு வேண்டுகோள். தமிழகத்தில் கொரோனா பரவல் தணிந்துள்ள காரணமாக அண்மையில் மருத்துவ நிபுணர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆலோசனைப்படி 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மற்றும் கல்லூரிகள் வந்து திறக்கப்பட்டது, அந்த உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி திறக்கப்பட்டது. ஸோ இந்த நிலையில் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுழற்சி முறையில் தான் வகுப்புகள் வந்து நடந்துட்டு இருக்குது. அரசின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அதற்கான ஏற்பாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க. 1-8 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தொடர்பாக இந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளிகளில் நடைமுறையில் இருக்கும் சுழற்சி முறை வருகையினை நீக்கி சனிக்கிழமை என்று மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் நல கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து செயல்பட வேண்டும், சனிக்கிழமைகளில் வந்து 9-12 வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. தேங்க்யூ.